சாணக்கியாவின் ஐந்தாம் ஆண்டு விழா அரசியல் அனல் பறக்க தேர்தலுக்கு திசை காட்டும் அதிரடி நிகழ்ச்சி மார்ச் 16 சனிக்கிழமை மாலை 5 மணிக்கு தி மியூசிக் அகாடமி ராயப்பேட்டை சென்னை. அனைவருக்கும் காலை வணக்கம். குறிப்பாக நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய அந்த அறிவுறுத்தலை ஏற்று நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் கழகத்தின் மூலமாக பல நூல்கள் இன்றைக்கி நம்ம வந்து மொழிபெயர்த்திருக்கணும். ஏறத்தாழ 350க்கும் மேற்பட்டிருக்கிற நூல்கள் மொழிபெயர்த்திருக்கணும். மற்ற மாநில நூல்களாக இருந்தாலும் சரி, அது நாமே புதிதாக பல நூல்களை நம்ம வந்து இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம் நாங்கள். ஸோ அதையெல்லாம் வந்து குறைந்தபட்சம் ஒரு 100 இடத்துலனாச்சும் அதை நம்ம வந்து கொண்டு போகணும், ஸ்டால் போடணும்னு நாங்கள் ஆசைப்பட்டோம். நாங்கள் வெறும்னா டிபிஐ வளாகத்தில் தேடி வந்து அவங்க நம்மளை வாங்கிட்டு இருக்கிறத காட்டிலும் புதிது புதிதாக எது வருகிறதோ அதெல்லாம் கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். குறிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாவுசி அவர்களுடைய இதுவரைக்கும் பார்க்காத புகைப்படத்தோடு இருக்கின்ற ஒரு புத்தகத்தை வெளியிட்டதுலேருந்து சொல்கிறேன் நான். தொடர்ந்து ஒவ்வொன்றையும் புதிது புதிதாக செய்ய வேண்டும் என்கிற விதத்தில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் இன்றைக்கி அதுக்கு அதிகப்படியாக முக்கியத்துவத்தை வழங்கி கொண்டிருக்கிறார். அதனால்தான் சென்னையில் ஆங்கிலேயர் காலத்திலேருந்தே புகழ்பெற்றிருக்கின்ற ஹிகின் பொத்தம்ஸ் என்கின்ற அந்த இடத்தில் நாங்கள் வந்து ஒரு இது போன்ற ஒரு ஸ்டால் நாங்கள் வந்து போட்டிருக்கிறோம். நாங்கள் அதை ஆரம்பித்த பிறகு தமிழ்நாட்டில் மிகவும் பிரசித்தி பெற்ற மிகவும் பழமை வாய்ந்த பெயர் பெற்றிருக்கின்ற நம்முடைய ராசி சுமதி இவங்கள்டையும் இதை நம்ம கொண்டு வரணும்னு ஆசைப்பட்டோம். திருச்சி மாவட்டத்துக்கான முறையில் எனக்கானது பெரிய பெருமையாக நான் கருதுகிறேன். ஏன்னா நான் பள்ளி மாணவனாக இருந்தபொழுது இந்த ரெண்டு கடைகள் தான் வந்து நாங்கள் புக்ஸே நாங்கள் வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து. இன்னமும் எனக்கு அது என்னுடைய நினைவில் இருந்து கொண்டே தான் இருக்கின்றது. ஆக அந்த பழைய காலம்னா ஞாபகம் வந்தது. உடனடியாக சொன்னேன், எங்களுடைய டெக்ஸ்ட் புக் எம்டி வந்து உடனடியாக அங்கேயே கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு 2வது இடம் 3வது இடமாக தமிழ்நாட்டில் இன்றைக்கி இதை நாம் கொண்டு வந்திருக்கின்றோம். இது போன்று தமிழ்நாடு முழுவதும் 100 இடங்களில் எங்கெல்லாம் நம்முடைய பப்ளிக் போகிறாங்களோ பயன்படுத்தக்கூடிய அடிக்கடி செல்லக்கூடிய இடம் எதுவாக இருக்கின்றதோ அங்கெல்லாம் கொண்டு வர வேண்டும் என்று இருக்கின்றோம். அதையும் எங்களுடைய டெக்ஸ்ட் புக்கை சார்ந்திருக்கின்ற எம்டி அவர்களும் நம்முடைய சேர்மன் லியோனி அவர்கள் போன்றவர்களும் இன்றைக்கி அதற்கான முயற்சியும் நாங்கள் ஈடுபடுத்தி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு கமிட்டி நாங்கள் உருவாக்குவோம், எங்களுக்கு என்ன தேவையோ. ஏன்னா இந்த 3வது தவணை 4வது தவணை வெறும் 1200 கோடி மட்டும் இல்லை, அடுத்த ஆண்டு அவன் நம்ம கொடுக்க போய 3800 கோடியையும் அவன் அதில் லிங்க் பண்ணான். ஆக்சுவலாக இது தனி அது தனி, ஆனால் வேண்டுமே அதை லிங்க் பண்ணுற மாதிரியான வேலையில் செய்கிறான். கண்டிப்பாக அமைச்சர் என்கிறதெல்லாம் தாண்டி ஒரு திமுக காரணமாக கண்டிப்பாக நாங்கள் என்இபியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் எதிர்க்கக்கூடியவர்கள் தான். இது மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர்கள் என்ன மாதிரியான ஆலோசனை சொல்லுகிறார்களோ நம்முடைய மாநிலத்திற்கு என்ன தேவையோ அதனால தான் எஸ்இபியை நாங்கள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றோம். மத்திய அமைச்சர் நான் பார்க்கும்போதே சொன்னேன், நான் ஏங்க நீங்கள் எங்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கீங்க. நான் சொன்னால் நாங்கள் ஆரம்பத்திலே நாங்கள் சொல்கிறது எதாங்க கண்கரன் லிஸ்ட் ஒத்திசைவு பட்டியலேருந்து அது முதல்ல மாநில பட்டியலுக்கு வருங்கிறது மட்டும்தான் எங்களுடைய எண்ணம். அதை நோக்கி தான் எங்களுடைய பயணம் இருந்து கொண்டிருக்கும். இது மாணவ செல்வங்களுக்கானது, இதில் அரசியல் செய்யக்கூடாது என்று நான் மத்திய அமைச்சர் வீட்டில் போய் பார்க்கும்போதே சொன்னேன். நான் சரி டைம் எடுத்துக்கோங்க பார்த்துக்கலாம், அப்போ நீங்கள் என்ன கருத்து சொல்லுங்களே சொல்லுங்கள் அப்படின்னு அவர் சொன்னார். பட் இருந்தாலும் எங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இதில் யாரும் மாற்று கருத்தை நீங்கள் கொண்டு செல்ல வேண்டும் என்கிற அவசியமே இல்லை. புதிய கல்விக் கொள்கை என்று வரும்போது அது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு என்றைக்கும் அதை ஏற்றுக்கொள்ளாது என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக்கிறேன். தேங்க்யூ.